என்ன அரிசி? பச்சை அரிசி. பச்சை அரிசி உடம்பு கொடுக்கறாரு நேத்தே சொன்னல, ஏன் புழுங்கரிசி ஆக்குறது? ஏண்டா என் புருஷனை எதை போட்டாலும் சாப்பிட்டு போறாரு, உனக்கு புழுங்க அரிசி கேக்குறா? சோறு இல்ல போ, வச்சுக்க. நீ இல்லாட்டா எத்தனையோ விடு போற. என்ன காலையில இருந்து பாக்குற, ஒரு பயில செய்ய மாட்டேங்கிறான. ஒரு கை போடலாம். உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல, நேரம் நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா. எனக்குமா வேலை இல்ல, திரும்ப போயா? ஆமா, இவன் ஒருத்தன் உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான். போடா புண்ணாக்கு. என்னண்ணே தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பயில சிக்க மாட்டேங்கிறான். போடா போனே, நம்மளாவது ஒரு கை போடுவோம். அட இருண, சாப்பிட்டு வந்துடுறேன். அடடே, நம்ம முத்து எங்க போயிட்டு? ரெண்டு நாளா நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு. வா, சுறுசுறுப்பா ரெண்டு ஆட்டம் போடுவான். சே, தள்ளுக்கார அப்புறம் சாப்பிடலாம். இல்லண்ணே, இன்னைக்கு அண்டாட்ட வேலை இருக்கண்ணே. முத்து, நீ இருந்தா ராத்திரியும் பகலுமா உழைக்கிற, ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா? இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க, ஒரு வேலையும் இல்லாம தண்டமா சுத்துறான், ஆனா ஏழு ஊட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான். எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்பா. முத்து, உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, தேர இருக்கே தேர, அது தெரியுமா? கல்லுக்குள்ள இருக்கவே அதானே? அதேதான். அது எங்க போய் உழைக்குது, எப்படி சாப்பிடுது? ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மள எல்லாம் சும்மா விட்டுருவானாப்பா. என்ன, ஒரு கை போட்டுமா? சரி போடுங்கள. இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க. ஏயா, காலங்காத்தால உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு போனையா? ஏண்டா, நீ உங்க கூட சேர்ந்துட்டியா? இவர என்ன கூப்பிட்டாரே? போட போ. ஏய், நீ சுட்ட காசு புடிக்கலனா அதுக்குள்ள கெடுத்துடியாடி. ஆமா, இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும். ஏயா வயித்தறிச்சல கொட்டிக்கிற? இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா, கூட்டிட்டு வரணும்னு சொன்னேல்ல, போகலையா? போறேன், ஒரு அஞ்சு ரூபாய் கொடு. செத்த பொண்ண கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா? ஆடி போடு. எங்க அப்ப செத்ததுக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க, அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன். நீ என்னடி பிசாத்து? யாரப்பா அது சினிமா நடிகை மாதிரி இருக்கு? நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா அப்பா? ஐயோ மகா, நீயா? உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா. பைய கூடு மகா. கண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த? அம்மா எங்கப்பா? அவன் ஆபீஸ்க்கா போவா? அடுப்படிதான் கிடப்பா, போய் பாரு. ஐயோ, என்னமோ மாதிரி இருக்குது. இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா? அம்மா, சாசாத்தி, என் கண்ணு எப்படிமா இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஊர்ல இருந்து வரேன் தெரியும்ல, ஏன் வண்டி அனுப்பல? இருந்தது ஒரே வண்டி, அதையும் உங்க அப்பா முத்தி குடிச்சிட்டாரு. நான் என்னமா செய்யறது? மாமா கிட்ட சொல்லிருந்தா அவராவது அனுப்பிச்சிருப்பாருல. அதான் வந்துட்டியல்லம்மா, அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு இருக்கிற? ஏன் கண்ணு, நீ வரும்போது பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்ன, வாங்கிட்டு வந்திருக்கியா? வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, இதோ இந்தாங்க. அடேங்க அப்பா, இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சுட்ட ஜீவன் நீ ஒருத்தி தாமா? அப்பா, அந்த சீட்டு கட்ட குடு என்கிட்ட. டேய், நேத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போறா, அதோ சாடுறா. அட குடுப்பா. டேய் குடுப்பா. அப்பா குடு. டேய் புறா, வே புறா. இல்லப்பா. டேய், பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கட்டு போயிரா. நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன், நடக்கிற கதையே வேற. வா, வந்து வா. நீங்கள ஒரு அப்புறம் புள்ளையா? வந்த புள்ளி எப்படி இருக்கே? பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? பாத்தியாமா, ஒரு குடும்பத் தலைவர் பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா? ஒரு கட்சி தலைவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா? ஐயோ அப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும், நான் போய் மாமாவை பாட்டி பாத்துட்டு வரேன். இவங்களுக்கு இதே வேணா போச்சு. சரி, ஒரு கை போடடே. போடா, கல்ஸ் போடா. ஐயோ, டேய், ஒரு கப் காபி கொண்டடி. டேய் டேய், ஒழுங்கா போடடே. டேய் ஏய், எவனிங்க பையன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது? டேய், நீ பிரசிடண்டா இருந்தா உன் வீட்டுல வச்சுக்கடா, என்கிட்ட நடக்காத. டேய் அக்கா, அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, சும்மா குடும்ப தகராறுங்க. போங்கடா, வாங்கடி, உள்ள போய் பேசிக்கலாம். அண்ணே, உங்க மாப்பிள்ள விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா, கொத்தும் கொலையுமா, பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்கனே. டேய், நீயே கோபணம் கட்டாத பைய, உனக்கு எதுக்கு குளிர்ச்சி எல்லாம்? மூடிட்டு வாடா. டேய் ஐயா, வணக்கம் ஐயா. டேய், நான் யாரா? பிரசிடண்டையோட மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன திமிர் இருந்தா ஏ முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்பேன். அவன் திருப்பில கட்டுறான். போடா. டேய் ஆ
வணக்கங்கய்யா. நான் யாரா? பிரசாந்த் ஐயா மாமாங்க. தெரியுதுல்ல என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா என் முன்னாடி துண்ட இடுப்புல கட்டிட்டு நிப்ப. அவத்து தலையில கட்டுறான். அண்ணே, உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்க நான் பாத்துக்கிறேன். கும்பிடுறேங்க ஐயா. யார் அவரே? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல்ல மாமாங்க. என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமலத்தை கட்டிட்டு வருவேன். அவர்ரா எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா இருந்த மரியாதையும் கருத்தியாடா. தண்ணீர் சுடுவது என்ன, தரஞ்சாரமாய் பாய்வது என்ன, பெண்மேனி தழுவதற்கோ பேரின்பம் பெறுவது என்ன? பொல்லாத ஊர்க்காரங்க. போயிட்டு வரங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துடுறேன். இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு, அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க. தண்ணீர் சுடுவது என்ன? என்ன காத்தாயே, சௌக்கியமா? யார் நம்ம வந்தயா? அங்க என்ன பண்ற? பாவன்ன காத்தாயே, அவன் புருஷ விட்டுட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அத ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? டேய், பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊளையிடுது, கோழி எதுக்கு கூற மேல ஏறி கோக்கற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. உங்க மாப்பிள்ள வராரு, உங்களோட சேர்ந்துருந்தா என்ன உழைப்பாரு, நான் ஓடிடுறேன். என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீவாளி துப்பாக்கினே மிலிட்டரிக்கார் கொடுத்தாரு, அவர் தானே இந்த சட்டையும் கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே, யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா? எனக்கே திருப்பி சொல்றியா? தேவையில் படு, திண்ணையில் படுக்காத, போடா. ஓரம் போக்கு. இங்கதானே வச்சிருந்தேன், எங்க போயிருக்கோம்? என்னடா தேடுற? ஒண்ணுமில்லண்ணே, என் புது டிரஸ் இங்க வச்சிருந்தேன், அத காணோம். அப்படி ஒன்னு இங்க நான் பாக்கலையாப்பா. ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சியை துடைச்சு போட்டேன். பாரு, இந்த கோமலம் தானே. டிரெஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன், தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். யாரா அது வண்டியில வர்றது? ஒண்ணு மாப்பிளா இருக்கா? லக்ஷ்மி, இவங்க தான் எங்க அக்கா. வணக்கங்க. ஆடு பக குட்டி உறவா? அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பைய பொண்ணை புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கா? அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் விட்டுட்டு வர்றீங்களோ? கூட பிறந்தவனுக்கு சீர சனத்தை செய்யறதுக்கு தான் இங்க வக்க இல்ல. இது கூட அவன் செய்யக்கூடாது. மாப்பிளா, மாப்பிளா. மாமியாரு, இன்னும் நீ உசுரோட தான் இருக்கிறியா? ரொம்ப நாளா காணுமே, நீ என்னமோ ஏதோ ஆகி போயிட்டேன்னு. சும்மா இருக்கு மாப்பிளா, நான் இப்ப என் பேத்திய பாக்கணும். எம்மாடி கண்ணே, அடி பாக்கியா, நான் கும்பிட தெய்வம் என்ன கைவிடலடி. என் பேத்தி வாழ்க்கையை கெடுக்க நினைச்சானே அந்த தரகுக்கார பாவி. அவனுக்கு தெய்வம் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கு தெரியுமா? என் வயிற்றுச்சல் வீண் போகுமா? இந்த பாரு, நம்ம ஏமாந்துட்டோம். இந்த வாட்டி உஷாராயிரணும் தெரிஞ்சுதான்
எப்படியாவது உன் தம்பி மனசை மாத்தி என் பேத்தி கல்யாணத்தை முடிச்சிடணும். ஏமா, ஏற்கனவே அவன் பொண்டாட்டி செத்து கவலையில இருந்துட்டு இருக்கான். இதுல நாம வேற போய் தொந்தர பண்ணணுமா? மாமியார, இவளுக்கு பேச்சு கேட்டோம், நம்ம ரெண்டு பேரும் நடுத்தரவு தான் நிக்கணும். நல்ல சோறு தின்ன 6 மாசம் ஆகுது மாமியார, இவளுக்கு எதை காமிச்சாருங்க? பட்டி போட்டே சாகரிச்சிருவாங்க போல இருக்கு மாமியார். மாமியார, என்ன மண்ணவாரி விட்டு போன மத மதன் வந்து நிக்கிற? ஏன் மாமியார, ஹோட்டல் சாப்பாடா? உனக்கு என்ன, நீ பொம்பளை, சீனாக்காரன் கூட கூப்பிட்டு ஓசியில சோறு போடுவான், நான் ஆம்பளை, என்ன எவசிங்கிறேங்கிறான். ஏன் மாமியார, காப்பு என்ன புதுசா? அடச்சா, வேவஸ்தை கட்டவனே, அந்த தரகுக்காரனை எப்படி விரட்டுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேரம் தெரியாம விளையாடிக்கிட்டு மாமியார, அந்த கோடவாய பிரச்சனையை இனிமே என்கிட்ட விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். இனிமே அவனுக்கு 4 அடி நரம்படி தான். மாப்பிள மாப்பிள, இந்த கல்யாணத்துக்கு மச்சான் சம்மதிச்சுக்கா மாப்பிள? எவன் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னது, எல்லாம் கை கூடி வரும்போது திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போடிய மாப்பிள? உன் பையன் நினைச்சா என் பொண்ணை கட்டிக்கிறான்பா, நினைச்சா வேண்டாம்பா, என் பொண்ணு என்ன தெருவழியா கிடக்குறான். இந்த பாரு மாமியார, மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சொத்து எங்க போயிடப்படும் மாமியார? இந்த கையில பத்திரம், அப்புறம் தான் கல்யாணம் சத்திரம். என்னமோ பெத்த அப்பராச்சு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் மிக பண்ணிக்கிறிய. நீ இல்ல நான் பேச்சு கல்யாணமே நடக்காதா? நான் ஒருத்தையா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்? அண்ணே, இந்த கிழவி ஒரு மாதிரி, நீங்க இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்தணும் நடத்திரும், அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும்? மாமியார, பத்திரிக்கை அடிச்சிருங்க. வணக்கம். கல்யாணத்துக்கு தானே? போங்க போங்க. அம்மா, இது மொய்யறதுக்கு தானே? ஆமாங்க. போங்க, முன்னாடி போங்க. இது மொய்க்கு தானே? முன்னாடி போய் உட்காருங்க. பாங்க. வணக்கம். எங்கடா வந்த? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு போறீங்க? வா, போட. ஏய் போடா, இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு. வெறும் கையோட வந்தா செருப்பை காட்டிட்டு பிய அளவு காட்டி போ. டேய் வாங்கடா. டேய் எங்கடா வந்தீங்க? ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க. 18 பட்டி மிராஸ் சார், இவங்க வரலன்னா கல்யாணமே நின்று போயிடும். அப்படி போங்க, போய் ரோரமா நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா போட சொல்றேன், அப்படியே திருட்டு ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன், வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல போயிட்டு இருக்கான். அது வேற காலேஜ், இது வேற காலேஜ். எப்பவுமே வேற ஊர் இருந்தாலும் சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க, அது மேல் படிப்புங்க. படிக்க நீங்க வாங்க. இருக்கட்டும். பாப்பா யாருங்க? நம்ம பாப்பாவா? பாப்பா, ஐயோ நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்தோன்ன பையனுக்கே முடிச்சிருவான். முடிஞ்சிருவோம், முடிஞ்சிருவோம். சம்சாரி யாருங்க? நம்ம சம்சாரி. தங்கச்சி, தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்கல சொன்னேன். வாங்க வாங்க, நேரம் கழிச்சு வரீங்களா? மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சுக்குவாரு. எங்கடா வந்த? என்ன தாண்டவராயா, நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்த. என்னது, நம்ம மாப்பிள்ளையா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவரு என் மாப்பிள, நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம். உன்னை யார் இங்க அழைக்கல? போடா. மாப்பிள்ள தம்பா பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு. அவர் வர சொன்ன அதுக்காக ஒரு ஊரிய கூட்டி வந்துறதா? மரியாதையா போயிடு. தாண்டவராயா, தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறா. நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா? போடா. தாண்டவராயா, தாலி கட்டுறத மட்டும் பாத்துட்டு போயிடுறா. தயவு செஞ்சு ஓட, தூக்கி போட்டு நிறுத்தி போடுவேன். இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள பார்த்துடுவேன். Thank you.
எதுக்காக உங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்க தெரியுமா? எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அப்ப இருந்தே அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். இனிமே நான் வச்சதுதான் சட்டம். நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும், நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க. இல்ல அப்படியே எல்லாரும் ஒரு மணி நேரம் வெயில் இல்லைங்கடா. உங்களை நிக்கத்தான் சொன்ன, யார உட்கார சொன்னது? உட்காருன்னா இந்திரி, இந்திரின்னா உட்காருன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். பின்ன ரஷ்யாக்காரன் அவன் சொல்லுவான் எனக்கு மெதுவாமா வலி. டேய் டேய் புராக்கரே வெளிய வாடா. டேய் ஃப்ராடே வெளிய வாடா. டேய் இன்னைக்கு உன் குடல யூ மூட மாட்டேன். என்ன இதெல்லாம்? டேய் போடி. ஐயோ மாப்பே மாப்பே என்ன பண்ணி நீ பேசாத. டேய் கம்முனாக்கி பையா, இன்னைக்கு ரத்தம் பார்க்காம நான் போக மாட்டேன். வாடா. ஆண்டவராயா என்னப்பா இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பேசினேன் சொல்லி விடுவேன், மரியாதையா ஊட்டு விட்டு ஓடி போயிரு. நீ யாரா என்ன விட்டு விட்டு வெளியே போய் சொல்றதுக்கு? அதை என் மாப்பிள்ள சொல்லட்டும். ஏத்து பேசுற என்ன? நீ ஏத்து பேசுற. அரிஷ்டா அரிஷ்டா டே முன்சாமி கன்சாமி காளியப்பா வெளியூர்கார உள்ளூர்கார அரிஷ்டா டோய் வாங்குறா வாங்குறா டேய் வாங்க. எனக்கு சட்டம் தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து. யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பையலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்? உடனடியா என் கைக்கு சாவி வந்தாகணும். வரல என்ன பண்ணுவேன்? ஐ கோர்ட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த ஆள வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க உங்களை வீட்டுக்குள்ள தொடச்சுவேன். எல்லாம் போங்க உள்ள வாங்க மாமா. மாமியார என்ன வீட்டுக்குள்ள சேர்த்து சொல்லுங்க மாமியார. என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் எப்படி போறேன்? சனியனே நீ போயும் தொலைக்க மாட்டே, இழவு இருந்து எங்க கழுத்த அறுப்ப. பா போ உள்ள இருக்க பிரச்சனை இது வேற. இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணிலேயே கௌரவமா உட்கார்ந்துருப்பேன். அண்ணே யாரா இருக்கு? என்ன தாண்டவராயா ரெண்டு மூணு நாள் சென்னையில உட்கார்ந்துருக்குற? அது ஒண்ணு இல்ல போனார. இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியிலே உட்காந்து காவ காக்குறேன். இல்ல ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளியிடறாமே உள்ள வந்தா கைய கால வெட்டிடுவேன் வேற சொன்னாராமே. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏடா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி வரவும் போறவன் எல்லாம் என்ன துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி? எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்க நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சு. என்ன இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? சாஞ்சு உட்கார்றதுக்கு தூணு வசதியா இருக்குன்னுதான். போடா, என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது, அதுக்கிட்டையாவது என் நிலைமையை சொல்லி அழலாமேன்னு தான். பாவம் உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே உங்க பொண்ணு வருதுண்ணே. அம்மா அம்மா நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, உங்க அப்பம்மா. அப்பா நீங்களா? ஆமாம்மா, நான் தான். வீட்டுல யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, மாப்பிள்ள ஒன் பாட்டி போர் போட்டிருக்காரு. அதனாலதான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட என் குறைய சொல்லாமேன்னு தான். தம்படிக்கு பொறுவாரம் தரகார பையன், அவன் கொத்து சாவியை கையில வச்சுட்டு மந்திரி மாதிரி ஒலாத்துறான். உன்னை பெத்த அப்பண்ணா தேர் திண்ணில பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அதை பார்த்து உன் மனசு துடிக்கிறியா கண்ணு? ஏம்மா நீயும் மாப்பிளையும் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கும்போது ஏங்க எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு, கள்ளங்கபடம் இல்லாதவரு, பச்சை புள்ள மாதிரி அவரு, அவரை மன்னிச்சு
கொத்து சாவி அவர் கையில கொடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் உள்ள கண்ணு. அப்பா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சொல்லலாம். நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம். என்னது தனித்தனியா இருக்கீங்களா? சத்தம் போடாதீங்க, ஊருக்கே கேக்கணுமா? தனித்தனியா இருக்கிறாங்களா? இதுக்கா நான் என் பொண்ணை கொடுத்தேன். இதெல்லாம் அந்த கிளப்பாடு வேலை. அவன் தான் பிளான் பண்ணி உங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாமா? மா இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உசாரா இருக்கணும், இல்லன்னா என்ன தின்னைக்கு அனுப்புற மாதிரியே ஒன்னை தின்னைக்கு அனுப்பிச்சிருவாமா? அதுக்கு நான் என்னப்ப செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? ஒரு கிளப்பாடு அவனே மாப்பிளைய மயக்கி கையில வச்சிருக்கும் போது நீ யார்? 16 வயது பருவ மங்கை, டீனேஜ். நீ நினைச்சா மாப்பிளைய பம்பர மாதிரி கையிலேயே சுத்த வைக்கலாமா? யோசிக்காதம்மா, நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. போமா, போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா? நல்லா யூஸ் பண்ண. அந்த கேவல வீட்டை விட்டு வெளியில தரதுங்க. என்னடி சொன்ன? பவர் இப்பதானே வேலை செய்யுது. அந்த பெரியவர் வற்புறுத்தி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டேன். அவரே விட்டு விட்டு வெளியே போக சொல்ற. இதெல்லாம் நீயா பேசலடி? யாரோ உன்னை தூண்டி விட்டுருக்காங்க. அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணே போற போக்க பார்த்தா பவர் தின்ன வரைக்கும் வரும் போல் இருக்கு. என்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்புற கீழே விழுந்துட்டேன், புண்ணாகி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில புண்ணுடா? புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குதே. ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரல எல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இதை இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறா. ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டே துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியுது. அப்பா அப்பா. என்னம்மா? உங்களை இல்ல அவரே. அப்பா. என்னம்மா? டிபன் சாப்பிடாம போறீங்களப்பா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஏற்கனவே மாமனார் புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா பதவி போச்சா? பேஸ் என்னண்ணே தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அதுவும் ஓட்டை ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்கய்யா. என்னடி இது? பழையது. ஏண்டி? காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சு சொஞ்சு சுட்டது என் காதில் விழுந்தது. எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழையது கொண்டது போடுறீங்க. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? எடுத்து போடு. என்ன விட்டா எதுவும் கிடைக்காதுண்ணே? ஆமாப்பா. என்ன, நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல? எனக்கு தான் 141 போட்டாங்கடாப்பா. நான் தான் உள்ள போக கூடாது. உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். ஐயோ மாப்பிள்ள வந்துட்டாரு. டேய் மாப்பிள்ள வந்துட்டாரு. டேய் கோனே, காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக்கை நல்லா துடைச்சு வைக்கணும், இல்ல திண்ணைய விட்டு துரத்தி விடுவோன்னு சொல்லிட்டேன். வந்த வாழ்வு பாத்தியாடா, உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டுறாப்ல யாரே உங்களை மிரட்டிட்டு போறாருனே? என்னை வா. பின்ன யார? ஒழுங்கா பைக்க தொடச்சு திண்ணைய காப்பாத்திக்கங்க. புடி எதுக்குண்ணே? இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்பவே போய் இந்த தார தப்பிட்டு அடிக்கிறவன், தங்கு பிடிக்கிறவன், பாட கட்டுறவன் இவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். யாரா செத்துட்டாங்களே? தரவுகாரன் காவலுக்கு போறான், இன்னையோட அவன் கதையை முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, கொலையா? பாவம். பாவம் பார்த்தா அவன் என் கதையை முடிச்சிருவான்டா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. பாத்துரா, பாம்பு கிம்பு இருக்க போது. நான் இருக்க பயப்படாம வாங்க. நீ பெரிய இவனா? பாத்து. ஏன்னா அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா,
இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா? ஏ யார் ராம, கத்தியில குத்துனா ஊரை கூட்டிட்டு வேண்டாம், பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்க ஒரு நல்ல கல்லா பாப்பா? ஏன் அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்து கிடைக்காதே. சரி தேடுறா. இந்த இருக்க கல்லு என்ன, இதுல பொங்க வச்சிருப்பாங்க போட்டுருக்கு. இந்த இருக்கா கல்லு? இந்த கல்லாம் போட்டா உயிர் போகுதுறேன். இதான கரெக்ட். புடிங்கண்ண உட்காந்து மண்டி போடுறேன். ஏ கோண, என்னடா இந்த கண கணக்குது, தூக்க முடியலடா. காவிரி தூக்கணும், சும்மாவா தூக்குங்க. கொஞ்சம் இருடா. சரி விடுறா. அண்ணே பாத்து வாங்க அண்ணே. அட எச்சு போறீங்க, கண்ணு அடிக்காதடா. வாங்க. அண்ணே வரப்பு ஒழுக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க. அண்ணே அண்ணே என்னது, கல் மட்டும் கிடக்க ஆளக்கானா? ஐயோ அண்ணே, ஐயோ என்னாச்சு? அவனை கொல்றதுக்கு முன்னால நான் செத்துரும் போட்டிருக்கேன். ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா. ஐயோ வந்துடுறேன். அண்ணே எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே, பார்த்து வாங்கண்ணே, வாங்க அண்ணே. நல்லா அசந்து தூங்குறான், போட்டுட்டுமா? இருங்க, அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன கள்ள தூக்கி போட்டு பக்கத்துல காரியத்தை கெடுத்துரு போட்டுருக்க. என்ன அது ரெண்டு பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு, எதிரா தலை? இதான் தலை. டே சும்மாடா, அவன் மண்டை பெருசு, இதான் தலை. போட்டுட்டுமா? அதுல ஒண்ணு போடுங்க. போட்டுட்டா? போடுங்க. புள்ள ஒரு கை போடுங்க. ஐயோ ஐயோ, அண்ணே தாரத அப்படி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சங்குக்காரன் தான் தாரா பண்ணா, அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க சங்கு நிறுத்தா, இன்னும் தகவலே வரல, அதுக்குள்ள ஊங்குறிய. தகவலே வரலையா? இப்ப தாராடா விடிஞ்சிருக்கு, இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க. போன உடனே கட்டில கட்டு போவாங்க, கப்புன்னு ஒரு நாத்த அடிக்கு, போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ் தெரியும். அப்புறம் தானே ஐயோ லப்போ ஐயோ லப்போன்னு அடிச்சுட்டு ஓடியாருவாங்க. இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க. என்னடா எல்லாம் தபதபான்னு ஓடுறீங்க? அட என்னங்க இங்க நின்னு நாயம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க மாப்பிள மேல கள்ள தூக்கி போட்டாங்கன்னு ஊரே கதையில ஓடி போயிட்டு சரியா? நான் என்னது என் மாப்பிள மேலயா? ஊதாதா ஊதாதா! மாப்பிள யாருக்குமே தீங்கு நினைச்சது இல்லையம்மா, ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலும்மா. இதே கால்ல போட்ட கல்ல தர மேல போட்டிருந்தா செம்புள்ள நிலைமை என்ன ஆயிருக்கும்? மட்டும் என் கையில கிடைச்சா தொடக்க கட்ட பிடிக்க மாட்டோம். அவனுக்கு வாந்தி பேதி வர, அவன் நாசமா போல, அவன் கையில கரம்புஷ்டம் வர. மாப்பிள்ள மேல கள்ள தூக்கி போட்டவன சும்மா விடக்கூடாது, கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும். போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம்? போலீஸ் நாய வரவழைங்க, அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் கம்பி பிடிக்கும். மாப்பிள்ள மேல உசிரியே வச்சிருந்தாருல, அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல. அட சும்மா இருயா, கூட இருந்த எனக்கு ஏன் தலை சுத்துது? எல்லா காரியத்தையும் முன்னு செஞ்சவராச்சே அவருக்கு இருக்காதா? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணு இல்ல, என் மாப்பிளைக்கு என்னாச்சுமா? மாமியார அண்ணே, மாப்பிள அண்ணே, இந்த இடம் ஒத்துக்கறல, வாங்க காத்தோட்டம் வெளியே போயிருவோம். மாப்பிள புடிங்க, நிலம தெரியாம மாப்பிள மாப்பிள.